ஒருத்தரோட உடல்ங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் எந்த மாதிரி இயங்குதுன்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டு படிப்படியாக நம்ம மாற்றிக்கிட்டே வந்தால் தான் இதுலேருந்து நம்ம முழுமையாக குணமடைய முடியும். இதை புரிஞ்சுக்கலன்னா குணமே அடைய முடியாது. நம்ம வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கிறப்போ ரத்தம் சேதாரம் அப்படிங்கிறது ஒன்று வருது. நம்ம பாரம்பரியத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து ஆரோக்கிய ரீதியாக செஞ்சுட்டு தான் இருக்கோம். அந்த உபவாசத்தை தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஓகே, அதாவது ஒவ்வொரு நாளும் உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதாவது நோய் வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஆனால் வந்து சிகிச்சை இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஒன்று தான், ஆனால் நோய்க்கான காரணங்கிறது ஒன்று தான். நோய்க்கான காரணம் ஒன்று, நோய்கள் பல, ஆனால் சிகிச்சைங்கிறது ஒன்று. ஏன்னா இயற்கை எப்போது எளிமையாக தான் கொடுக்கும். அப்போ தான் இந்த உடல் ஒரு தடையற்ற உடலாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த நோய் மட்டும் இல்லை, எல்லா நோயும் குணமாகும் சொல்லுவாங்க. எல்லா நோய்களுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு வேளை கட் பண்ணாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்த பயணத்தை கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோதனையின் நன்றியும் வாழ்த்துதலும். தொடர்ந்து ஐயக்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு வரோம். அவர் ரொம்ப எளிமையாகவும் அருமையாகவும் பதில் சொல்லிட்டு வர்றாரு. அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாவே எல்லா நோய் நொடிகளும் குணமாகும் அப்படின்றது 100% உண்மை. இன்றைக்கி இன்னும் ஒரு கேள்வி ஐயக்கிட்ட கேட்போம். அதுக்கான கேள்வி என்ன, அதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயக்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி கேட்க போகிறேன். அந்த காலத்தில் சுகர் நோய் வந்துச்சுனாக்கா அது பணக்காரங்களுக்கு வர நோயின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் குடும்பத்தில் ஒருத்தருக்காவது மேக்ஸிமம் வந்துடும். இந்த சர்க்கரை வியாதியிலிருந்து எப்படி ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வர முடியும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சக்கரை நோயில் நிறைய பிரிவுகள் இருக்குது. 24 வகையான மதுமேக நோயின்னு சித்தர்கள் சொன்னாங்க. இந்த எல்லா சக்கரை வியாதியிலிருந்தும் எப்படி ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வர முடியும்? ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா காலையில் மருந்து, நைட்டு மருந்து, மதிய மருந்து, மூணு வேலை எடுக்கிறாங்க. அதில் இருந்தும் மருந்து சாப்பிட்டு வெளியே வர முடியல. நிறைய பிரச்சனைகள், நிறைய காரணங்கள், நிறைய உடம்புல உபாதைகள் இருக்குது. இந்த சக்கரை நோய்க்கான தீர்வு என்ன ஐயா? அதிலிருந்து ஒரு மனுஷன் எப்படி வெளியே கொண்டு வரலாம் ஐயா? இப்போ இந்த சர்க்கரை நோய் இதை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் ஒரு மாடு இருக்குது, நம்ம வந்து பால் கறக்கிறோம். ஒரு நாளைக்கு அந்த மாடு ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கணும்னு வைங்க. நம்ம அதுக்கிட்ட ஒரு 10 லிட்டர் கறக்கிறப்போ என்ன ஆகுது? பால் வராமல் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அதோடைய கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடியது 6 லிட்டர் மட்டுமே கொடுக்கறது. நம்ம வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கிறப்போ ரத்தம் சேதாரம் அப்படிங்கிறது ஒன்று வருது. அதே போல் நம்ம தினசரி சாப்பிட்றோம் பார்த்திங்களா, இந்த சாப்பிட்ற லோடுன்னு சொல்லக்கூடியது எப்போ அதிகமாகுதோ, அதிகப்படியான உணவை நம்ம சாப்பிட்றோமோ அந்த உறுப்பால் செயல்பட முடியலை. இப்போது கணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு சர்க்கரை நோயில் பாதிப்படையிறது. இந்த கணையம் எப்போ இன்சுலினை கொடுக்கலையோ அப்போ அது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அது ஏன் முதல் கொடுக்காமல் இருக்குது அப்படின்னா, அது கொடுக்கறத தாண்டி நாம் சாப்பிட்றோம். ஒரு 100 குளுக்கோஸ்க்கு உதாரணத்துக்கு, 100 குளுக்கோஸ்க்கு அது இன்சுலின் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு 1000 குளுக்கோஸ் சாப்பிட்டோம்னு வைங்க, அப்போ அதால் இன்சுலின் கொடுக்க முடியாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறுது, ஒரு பற்றாக்குறைங்கிறது ஏற்படுது. அப்போ முதல் காரணம் அதிகப்படியான உணவு. நம்ம இந்த உணவை குறைச்சோம்னாலே உங்களுக்கு என்ன ஆகும், சரியான அளவு இன்சுலினை அது உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு கேப் வேணும், இடைவெளிங்கிறது வேணும். தொடர்ச்சியாக நம்ம உணவு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது கொடுக்கறதுக்கு உற்பத்திக்கே இடைவெளி இல்லாத அளவுக்கு நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அப்போ உணவை குறைச்சாலே இந்த இன்சுலின் கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும். இன்சுலினே கொடுக்க மறுக்குது Type 2 diabetes அப்படிங்கிற ஒரு நிலையை ஒன்று சொல்கிறாங்க. இன்சுலின் போதுமான அளவு கொடுக்காமல் இருக்கிறது, இன்சுலினை கொடுக்காமல் இருக்கிறது மாதிரி நிறைய பிரிவுகள் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா. அப்போது என்ன அர்த்தம்னா, அந்த ஏற்கனவே இந்த உடல் கழிவுகள் எங்கெங்கே தேங்குதோ அந்தந்த பிரச்சனை வரும், அந்தந்த உறுப்புக்கு பிரச்சனை வரும்னு பேசுகிறோம் பார்த்திங்களா. அதே போல் தான் இதை நம்ம அணுகணும். இப்போ அந்த கணையம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த சளிங்கிறது கழிவுங்கிறது தேங்கியிருக்கு. அதனால தான் அது உற்பத்தியே செய்ய மாட்டேங்குது. அப்போது படிப்படியாக உடல் சுத்தம் பண்ணி அந்த கழிவை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா மறுபடியும் இன்சுலின் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இன்சுலின் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த கணையம்ங்கிறது. அப்போது உடல் சுத்த பயிற்சிங்கிறத நம்ம செய்கிறது மூலமாகவும், உணவை குறைக்கிறது மூலமாகவும் நம்ம இந்த சர்க்கரை நோயிலேருந்து எளிமையாக வெளியில் வந்துடலாம். இப்போது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிற ஒரு முறை வந்து நான் சொல்லியிருக்கேன்.
காலையில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்டிங்கல்லையா மூணு வேளை மாத்திரை சாப்பிட்றாங்க எப்படி வெளில வருது? இப்போ காலையில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், காலையில் சாப்பிடாம மதியம் சாப்பிட போயிடலாம், இருபோது போகி. அப்போது காலையில் சாப்பிட வேண்டாம்னா காலையில் ஏன் மாத்திரை போடணும்? எதுக்கு போடுற மாத்திரை? குளுக்கோஸ் உள்ளே போயிடுச்சு, அந்த குளுக்கோஸுக்கு இன்சுலின் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரை போடுறோம். அப்போ நம்ம குளுக்கோஸே உள்ளே போடலையே, அப்போ உங்களுக்கு இன்சுலின்ங்கிறது தேவையே இல்லையே. அப்போ இன்சுலின் இதுவே போட தேவையில்லை. நம்ம மதியம் சாப்பிட்றப்போ உங்களுக்கு நேரடியாக போட்டாலே போகும். ஆனால் இதை வந்து புரிதலோட மட்டும்தான் முயற்சி செய்யணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல்ங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் எந்த மாதிரி இயங்குதுன்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டு படிப்படியாக நம்ம மாற்றிக்கிட்டே வந்தால் தான் இதுலேருந்து நம்ம முழுமையாக குணமடைய முடியும். இதை புரிஞ்சிக்கலனா குணமே அடைய முடியாது. உடல்னா என்ன, மனம்னா என்ன, இந்த உடலுக்கும் மனத்துக்கும் என்னென்ன சம்மந்தங்கள் இருக்குது, இந்த நோய்க்கும் உடலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அந்த கழிவு தான் இந்த மாதிரி போய் தேங்கியிருக்குங்கிறத புரியாத வரைக்கும் எந்த முயற்சியுமே எடுக்க முடியாது. அதனால் ஒரு புரிதலோடு இதை செஞ்சாக்க கட்டாயம் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும். நிறையா சர்க்கரை நோயாளிகள் இந்த நான் லெவல் ஒன் லெவல் டூ பயிற்சின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த பயிற்சியை செஞ்சு 24 நாளில் அது குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த கம்யூனிட்டிலே போட்டிருக்கோம். அதனால் தைரியமாக பண்ணலாம், பயப்பட வேண்டாம். புரிதலோடு தைரியமாக நம்ம செய்கிறது மூலமா நமக்கும் கிடைக்கும், அவங்களுக்கு அது நடக்கிறப்போ நமக்கும் அந்த நன்மைங்கிறது கட்டாயம் நடக்கும். இப்போ இந்த இன்சுலின் போடுறாங்க இல்லைங்க, அதை வந்து எப்படி குறைக்கலான்றீங்க? அதுவும் இதே மாதிரி குறைக்கலாம் அப்படின்றீங்களா? அது ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை பார்த்து தாங்க அது நம்ம சொல்ல முடியும். ஏன்னாக்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான பயிற்சிங்கிறது பொருந்தாது இல்லையா. இப்போது எளிமையாக இப்போது ஒரு நார்மலான ஒரு மெயின்டெனில் இருக்குது, சுகர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறவங்க இந்த தாராளமாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முறையோ லெவல் ஒன் லெவல் டூ முறையோ போயிடலாம். ஆனாக்க தொடர்ச்சியாக அதிகமான இன்சுலின் எடுத்துக்கிறவங்க, அதிகமான உடல் நோய்க்கு ஆளாக இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே என்னுடைய ஆலோசனைக்கு அப்புறம்தான் அவங்க வந்து எடுக்கணும். ஏன்னா உணவுடைய விஷம், உடலில் இருக்கக்கூடிய உணவோட விஷம் வெளியேறப்போ அதோடய தொந்தரவுகளை தாங்க முடியாமல் குழம்பி போயிடுவாங்க. கவனித்து கவனித்து உணவு முறையை மாற்றி கொடுத்துட்டே வரணும். சரிங்க, எக்ஸாம்பிள் என்னென்னா நேர்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. இப்போ எனக்கு சுகர் இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 வருஷமும் சுகர் இருக்குது. இப்போ ஐயக்கிட்ட நான் கேட்குறேன், நோட் பண்ணுங்க, இது வந்து எடுத்துக்காட்டு அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு உடல் வாக்கு தகுந்த மாதிரி ஐயக்கிட்ட நீங்கள் கீழே போகிற ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாமல் கால் பண்ணாமல் டைப் பண்ணி அமிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஆலோசனை கண்டிப்பாக தருவார். ஐயா, இப்போ எனக்கு நான் ஒரு சர்க்கரை நோயாளி, 10 வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது, சரிங்களா? நான் காலையில் ஒரு மாத்திரை, மதியம் ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது இல்லாமல் நைட்டும், அதாவது காலையிலும் நைட்டும் இன்சுலினும் போட்டுக்கிறேன் அப்படின்னு வைங்க, அப்படி செஞ்சுட்டு இருக்கேன். மூணு வேளை நான் இருக்கிறதா சாப்பிட்றேன், ஆனால் சுகர் இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா, நான் இதிலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் எப்படி எனக்கு ஆலோசனை கொடுப்பீங்க? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நீங்கள் உணவு நேரத்தை தள்ளி போடுறதா முதல்ல நீங்கள் செய்யணும். நீங்கள் எந்த அளவுக்கு உணவு நேரத்தை தள்ளி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம அந்த நேரத்தை நீட்டிச்சுட்டே வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் அதை மாற்றணும், 10 மணிக்கு மாற்றணும். 10 மணிக்கு நான் என்னென்ன சாப்பிட்லாம்? அதே இயல்பான உணவு, இயல்பான உணவு சாப்பிட்டு நீங்கள் அதை இன்சுலின் எடுத்துக்கிறதா எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள், என்னென்ன இயல்பான உணவு? ஒரு இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இதான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. ஆமாங்க ஐயா. அந்த அப்போ அதே உணவை நீங்கள் சாப்பிட போகிறீங்க, ஆனால் நேரத்தை மட்டும் தள்ளி சாப்பிட போகிறீங்க. 10 மணிக்கு சாப்பிட. அதே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முறை தான். முன்னாடி 16 மணி நேரம் டைரெக்டாக போகிறது எல்லாருக்கும் பயமாக இருக்கும் அப்படின்னா ஒரு 14 மணி நேரத்துலையும் தொடங்குங்க. இப்போ 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா காலைல 10 மணிக்கு முதல் உணவு சாப்பிட போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சுத்தமாக ஆரம்பிக்கும். அப்புறம் 11 மணி, அப்புறம் 12 மணி, 12 மணிக்கு வர்றப்போ ரெண்டு வேலையாக மாறிடுது அது உங்களுக்கு. ஆமாம். அப்போ மாத்திரையும் போட வேண்டியதில்லை, இன்சுலினும் போட வேண்டியதில்லை. ஆமாம். அப்போ கொஞ்சமாக நான் குறைச்சிக்கிறேன். அப்படியே உங்களுக்கு அந்த நேரம் தள்ளி போட தள்ளி போட அதோட தேவைங்கிறது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்போ ஆக்சுவலாக என்னென்னா இயற்கையான உணவு முறைகளுக்கு வந்தோம்னாவே உடம்பு தனித்தனி குணமாக்கிக்கும், எந்த பிரச்சனையும் இல்லைன்றீங்க. இந்த இயற்கையான உணவு முறை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சளியற்ற உணவு முறைன்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் பழங்கள், வெறும் பழங்கள், பழங்கள், காய்கறி, கீரைகள் இதெல்லாமும் நம்ம எடுத்துக்கலாம். நேரில் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் மூணு வேலையும், ஒரு வேளை மூணு வேலை இன்சுலின் போட்டிருந்தா, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இது எடுத்துக்காட்ட சொல்கிறேன், ஒரு வேளை மூணு வேலை நீங்கள் இன்சுலின் போடுறவங்களா இருந்தால், ஒரு நபராக இருந்தால், இல்லை ரெண்டு வேலை மாத்திரை போட்டு ஒரு வேளை இன்சுலின் போடுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு, இல்லை அடுத்தவங்க மூணு வேலை நீங்கள் மாத்திரை போடுறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் சரி, இல்லை ரெண்டு வேலை நான் மாத்திரை போடுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் சரி, இல்லை மூணு வேலை நான் மூலிகை மருந்து சாப்பிட்டுக்கிறேன், சித்தா மெடிசன் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை ரெண்டு வேலை நான் சித்த மெடிசன், அதாவது இயற்கையான மெடிசன், சித்த மெடிசன் எடுக்கிறேன், அரமா மூலிகைகளும் சாப்பிட்றேன் அப்படின்னு, யார் எது கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி இல்லையா, எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஐயா சொல்கிறவருடைய ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னால், கூடுமானவரை வயிறை வந்து பட்டினி போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் வயிறை பட்டினி போடும்போது உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும். உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறினா
உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் தன்னை தன்னை உற்பத்தி பண்ணிக்கும். அது இல்லாமல் அதோடு சேர்ந்து நல்ல இயற்கையான ஆக்சிஜன் உள்ளே போகணும். இது இருந்தாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் குணமாகிறத கண்கூடாக பார்க்கலாம், நீங்களும் உணரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக எனக்கு அதை நான் சொன்னேன் இல்லைங்க, இப்போ மூணு வேளை நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றேன். எனக்கு இப்போ ஒரு 50 வயசுங்க ஐயா, ஒரு 10 வருஷமாக நான் சுகர் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 10 வருஷமாக சுகர் இருக்குது, நான் ஒரு 50 வயசு எனக்கு ஏஜி. மூணு வேளை நான் நல்லா சாப்பிட்றேங்க ஐயா, ஆனால் என்னன்னாக்கா எனக்கு பழங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பழங்கள் சாப்பிட்டா சுகர் ஏறின்னு சொல்லிட்டாங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தா இனிப்புகள் சாப்பிடக்கூடாது, இனிப்புகள் சாப்பிட்டா சுகர் ஏற்கூடாது ஏறுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 வருஷமாக நான் இனிப்புகள் எடுக்கிறதில்ல, பழங்கள் எடுக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது நான் இப்போ நீங்கள் சொல்கிற டயட்டை கடைப்பிடிச்சா நான் பழங்கள் எடுத்தால் சுகர் ஏறுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. இப்போ நான் பழங்கள் எடுக்கிறதுனால சுகர் ஏறுமா, இனிப்புகள் சாப்பிட்றதுனால சுகர் ஏறுமா? இப்போது பழங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சாதாரண உணவு தான் சாப்பிட போகிறீங்க, உணவு நேரத்தை தான் மாற்றி அமைக்க போகிறீங்க. இதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உணவு நேரத்தை தள்ளிப்போட உணவை குறைக்க குறைக்க உடலுங்கிறது முன்னேற ஆரம்பிக்குது. இப்போ பழங்கள் சாப்பிட்டா தான் ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் அந்த பழங்கள் சாப்பிடணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் இயல்பான உணவு தான் சாப்பிட போகிறீங்க. அந்த நேரத்தை தள்ளி போடுறதுல, உணவை குறைக்கிறதுலையும், பட்டினி போடுறதுல எல்லாமே அடங்கியிருக்கு. இது நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிறதானே, விரத முறைகள் எல்லாமே அந்த காலத்துலேருந்து இருக்கிறதானே, அந்த இருக்கிற விரத முறையை நாம் வந்து பின்பற்றதை நிப்பாட்டிட்டோம். ஒரு சில சூழ்நிலைகள் காரணமாக நம்ம நிப்பாட்டிட்டோம். பக்தி இந்த மாதிரி மதம் சார்ந்தது எல்லாமே விரத முறையை அமைச்சு வச்சுருக்காங்க. அதே முறையை நம்ம திரும்ப எடுத்து பண்ணுறப்போ உடல் வந்து புதுப்பிக்க ஆரம்பிக்குது, பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்குது. ரொம்ப நல்ல விஷயம். அந்த காலத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை ஒன்று நம்புறேங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. மாதம் ஒரு முறை ஒன்று நம்புறேங்க, இல்லைனாக்க ஒரு ஆலயத்துக்கு இந்த அதாவது இந்த கடவுளுக்கு இந்த நாளில் இத்தனை நாள் பாஸ்டிங் இருக்குங்க, அதாவது சாப்பிடாம இருங்க அப்படின்ட்டு ஒரு கடவுள் பக்தி இருந்துச்சு. அதில் அதே மாதிரி மருத்துவம் இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு. இந்த காலத்தில் மேக்ஸிமம் அதை செய்ய அவாய்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை கடவுள் நினைக்கிறதுக்காக வேதி கூடிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க கூட நம்ம தவிர்த்துன்னு கூட இந்த நேரத்தில் சொல்லலாம் இல்லையா. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பாரம்பரியத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து ஆரோக்கிய ரீதியாக செஞ்சுட்டு தான் இருக்கோம். அந்த உபவாசத்தை தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஓகே, அதாவது ஒவ்வொரு நாளும் உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, அதை தான் ஞாபகப்படுத்துறீங்க திருப்பம். அதாவது திருப்பியும் நீங்கள் பண்டைய காலத்துக்கு மாறுங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழுங்கன்னு சொல்கிறீங்க. அதுதான் ரொம்ப நல்ல ஈஸியானது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீ இந்த உடல் கழிவுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, இதை வந்து இன்றைக்கி பெரும்பாலும் பேதி உங்கள் இறைப்பே சிறுகுடல் பெருங்குடல் மலவை நாலத்திலையும் கழிவு இருக்குது, உடம்புலாம் கழிவு இருக்குது. அது வெளியேற்றுங்கனாக்க வெளியேற்றி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நம்ம கேட்டோம்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது பேதி குடிக்கிறதுனா என்னன்னு தெரியலங்க ஐயா. இந்த உடல் சுத்தம் பண்ணுறதே நீங்கள் ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது செஞ்சிட்டாங்கன்னாவே எல்லாமே சரியாக போகும்னு தான் நான் சொல்கிறேங்க ஐயா. ஐயா இப்போது சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் சஜஷன் பண்ணுறது மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஏறுன்றாங்க. உங்களுடைய கருத்துங்க இல்லைங்கய்யா? அதான் பழம் வந்து எல்லாரும் சாப்பிட முடியாது. பழம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சிறப்பு தகுதிங்கிறது வேணும். அந்த தகுதி என்னென்னா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் முழுமையாக இருக்கிறவங்க மட்டும்தான் பழம் சாப்பிட்டா உடம்புங்கிறது ஏற்றுக்கும். ஏன்னா இப்போ வேறு உணவுக்கு நம்ம மாறிட்டோம் இல்லையா. இந்த உணவில் இருக்கிறப்போ திடீர்னு இந்த உணவுக்கு மாறினாக்க உடல் ஏற்றுக்காது, மறுப்பு தான் தெரிவிக்கும். அதனால தான் நான் அந்த இடத்துல நான் கை வைக்கல. நான் யாரையும் வந்து டைரெக்டாக பழம் சாப்பிடுங்க அப்படின்லாம், பழம் சாப்பிட்டா எல்லாருக்கும் ஒரு அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், இது போல் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. நடுக்கம் வரும், இதெல்லாம் வரும். ஆனால் இந்த உணவில் வராது உங்களுக்கு. சேஃப் சைடு கோல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐயா ரொம்ப அருமையாக சொல்கிறேன். என்னென்னா உடல் வாக்கு தகுந்த நோயின் அடிப்படையில் உங்கள் உடல் வாக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக உங்களோட இப்போ ஐயாவோட உடல் வாக்கு எனக்கு தெரியாது. ஐயாவுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியாது. அவர் என்ன சாப்பிட்டா உடம்பு செட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன், ஐயாக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிட்டுவாங்க, ஆனால் அந்த சாப்பாட்டு நேரத்தை வந்து தள்ளி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை தள்ளி போட்டு உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் பாஸ்டிங் கொடுங்க, அதாவது உடம்பை வந்து விரதம் போடுங்கன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் இல்லையா? உண்மை உண்மை. அதெல்லாம் நேரில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற உங்களுக்கு என்ன அவர் ஐயா சொல்ல வர்றாருன்னா உங்கள் உடல் வாக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. உங்கள் உடம்புக்கு என்னென்ன சாப்பிட்டா ஏற்றுக்கணும்னு தெரியாது. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா சாப்பாட்டு நேரத்தை வந்து தள்ளி போடுங்க. இப்போ ஆக்சுவலாக ஐயா சைனா எடுத்துக்காட்டாக சொன்னார், ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றீங்களா, 10 மணிக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. அந்த 3 மணி நேரம் கேப் இருக்குல்ல, அந்த 3 மணி நேரம் நார்மலான வாட்டர் குடிக்கலாம் இல்லையா. நார்மலாக இயற்கையான தண்ணி, ஆது தண்ணி, கிணத்து தண்ணி, குளத்து தண்ணி, முனிசிபல் வாட்டர் இல்லை கார்பரேஷன் வாட்டர் இதை குடிக்கலாம். நார்மலாக குடிச்சிக்கோங்க. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிக்கலாம் ஐயா. அந்த நிலங்கள்ல என்ன கலக்குதோ அதுதான் எனக்கு இதுவும் கேட்பாங்க. என்னன்னா ஐயா நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுத்திகரிக்கப்பட்ட தண்ணிக்கு நாங்கள் மிஷினில் போட்டிருக்கோம், அதில் வருது, அது குடிக்கலாமல் கேட்பாங்க. இல்லை இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போது நான் செப்பல் போட்டு நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய கொள்கை, வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு.
இப்போ நான் ஒரு காட்டில் போகிறேன், இல்லை ஒரு முள் பாதையில் போகிறேன்னா அந்த இடத்துல என் கொள்கை என்னாகும், உடஞ்சி போயிடும், நான் தப்பிச்சாகணும். அப்போது அந்த கொள்கையை மாற்றிட்டு தான் ஆகணும், ஷூ போட்டு நடந்தாகணும். அதே போல் இப்போது நான் வந்து சுத்தமான தண்ணி தான், மழை தண்ணி தான் குடிப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மழை தண்ணி கிடைக்கல, கீழே வந்து உப்பு தண்ணி. அந்த இடத்துல நான் உப்பு தண்ணியை குடித்தேன்னா என்னாகும், என் உடம்புல டெபாசிஷனுங்கிறது நடக்க ஆரம்பிக்கும், வாயிலே வைக்க முடியல, கறிக்கு. அந்த இடத்துல என்னாகும், வேறு இது அல்டர்னேட்டிவ்க்கு நம்ம போட்டு தான் ஆகணும், இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை இதை ஒன்று அதை தான் குடித்து வாழ்ந்தாகணும். இருக்கிறவங்க இந்த மாதிரி இருங்க, மழை தண்ணிங்கிறது சுத்தமான நீர், அது கிடச்சா அதை ஸ்டோர் பண்ணி அதை குடிக்கிறது, இது மாதிரி குடிக்கிறது சிறப்பு. இல்லைங்கிறவங்க இருக்கிறத வச்சா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு அவர் மருத்துவம் சொல்ல ரெடியாக இருக்காருங்க. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட வர்ற ஒரு நபரும் வெறுமனையே போகக்கூடாது, என்ன அப்படின்னா ஆரோக்கியமாக போகணும்னு நினைக்கிறார். அதனால் இருக்கிறவங்க நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லாதவங்க நீங்கள் அது இருக்கிறத பயன்படுத்த தவறில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் குடும்பமானவரை இயற்கையான தண்ணிகளை குடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா? கிடைக்காத சமயத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பழங்கள் நீங்கள் சாப்பிடுங்கன்னு கட்டாயம் இல்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இருக்கிற சாப்பாட்டு வழிமுறைகளை கொஞ்சம் தள்ளி போட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல் அமைப்பை மாற்றிக்கோங்க அப்படின்னு தாங்க சொல்ல வர்றாரு. இதை கடைப்பிடிச்சிங்கனாவே சுகர்லேருந்து 100% நீங்கள் க்யூர் ஆகிடலாம், வெளியே வந்துடலாம் அப்படின்றது தான் உங்களுடைய குற்றிலங்கையா. வேறு சுகர் பேஷண்ட்டுகளுக்கு நீங்கள் வேறு என்னையா சொல்ல வரீங்க? வேறு ஏதாவது எளிமையான டிப்ஸ் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்ல வரீங்களா? இந்த கால் மத அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா யூரின் அடிக்கடி போதுங்க ஐயா, ஆண்மை குறைவு ஏற்பட்டுருங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மலச்சிக்கல் இருக்குது, இந்த பீரியட்ஸ்லாம் தள்ளி தள்ளி போதுங்க ஐயா. நான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் தான் நேர்களை கேட்டுக்கிறேன், மலச்சிக்கல் அதிகமாக இருக்குங்க ஐயா. இந்த கால் மதமதப்பு பயங்கரமாக இருக்குது, கால் குடைச்சல் எரிதுன்றாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா கால் அந்த செவத்தில் வச்சு தேய்க்கிறாங்க, இல்லை கம்பியில் வச்சு தேய்க்கிறாங்க. இப்படியெல்லாம் அசதி சோர்வு டயர்னஸ் எல்லாம் இருக்கையா, தூக்கமின்மை இருக்கையா, இதெல்லாம் வர்ற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர்னால் வர்றது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அல்சர், ஒரு சில கால்சர்லாம் வந்துடுது, இப்படியெல்லாம் வருதுங்க ஐயா. இவங்களுக்கு என்னென்ன பண்ணாக்கா அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும்? இல்லை இப்போ கால் வந்து குடையுது, இல்லைனா வந்து ஒரு மாதிரி எரிச்சலான ஒரு உணர்வுங்கிறது ஏற்படுது அப்படின்னா அந்த கால் பகுதிகளில் சளி சேர்ந்து இறுகி போய் பல நாளாக அமிலத்தன்மையாக மாறிக்கிட்டே இருக்குது, எரிச்சலை கொடுக்குது, குடைச்சலை கொடுக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்குது. ஓகே ஓகே. இப்போது ஆண்மை குறைவு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க. ஆமாங்க ஐயா. இப்போ ஆண்மை குறைவு அப்படின்னாக்க உங்களுக்கு விந்தன் உற்பத்திங்கிறது நடக்கிறதுக்கு இந்த டெஸ்டஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விதை அது வந்து வேலையை பார்த்துக்குது. அது எப்படி வேலையை பார்க்குறதுக்கு தடை இல்லாமல் இயங்கணுமோ, இப்போ ரெண்டு பேர் பிடிச்சி வச்சா என்னால் வேலை பார்க்க முடியாது. அப்போ அதே போல் அதோடைய செல் ஆர்கனைஸில் கண்டாமினேஷன் சளி கழிவுகள் போய் உட்காந்துருக்கு. அப்போ அதால் வேலையை பார்க்க முடியாமல் விந்த உற்பத்தி பண்ண முடியல, சரிங்களா? இது ஜீரோவாக கவுண்ட் இருக்கும், ஸ்பெர்ம் கவுண்ட் ஜீரோவாக இருக்கும், அது வந்து ரொம்ப மோசமான நிலை. ஒரு சில பேருக்கு கவுண்ட் குறைவாக இருக்கும், ஏன் வேலை செய்ய முடியலைங்க, வேலை செஞ்சால்தான் அது உற்பத்திங்கிறது நடக்கும், அது வேலை செய்ய முடியாமல் இருக்கு. இன்னொன்று மோட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது அது எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம், குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே முக்கியம் இல்லைங்களா? அப்போது இவங்க அந்த விதையில் இருக்கக்கூடிய கழிவை நீக்கினா மட்டும்தான் மறுபடியும் உற்பத்திங்கிறதே அதிகமாகும். உற்பத்தி அதிகமானால் மட்டும்தான் அது போய் அங்கே சென்றடைய முடியும். இது ஆண்களுக்கு, சரிங்களா? பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சிக்கல்னாலே வருது. பெரும்பாலாக இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விந்தணுவானது ட்ராவல் பண்ணி போகுது இல்லையா, அந்த பாதையில் ட்ராவல் பண்ணி போகிறப்போ பாதையிலேயே சளியோட அடைப்பு இருக்குன்னு வைங்க, அப்போ இந்த விந்தணுவால் போக முடியுங்களா? அங்கேயே மாட்டிக்கும், இடையிலே மாட்டிக்கும். அந்த பசையில் அந்த சளியில் மாட்டின அந்த விந்தணும் உள்ளே போய் உற்பத்திங்கிறத செய்ய முடியாது. அப்போ இவங்களும் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையும் கழிவையும் உடல் சுத்தம் பண்ணி வெளியேற்றிட்டாங்கன்னா அந்த பாதை சரியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா இவருக்கும் சரியாயிரும், விந்து உள்ளேயும் போகும், அப்போ தான் அந்த இடத்துல கரு உண்டாகவே ஆரம்பிக்கும். ஓ ஓகே ஐயா. இந்த பாத எரிச்சல் அதெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு அமிலத்தன்மைங்கிறது உடலில் அதிகமாகிடுச்சு, அதுக்கு என்ன செய்யணும் ஐயா? எல்லாத்துக்குமே நம்ம அது உடல் சுத்தம் முறை அப்படிங்கிறது தான். ரோகம் அதாவது நோய் வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஆனால் வந்து சிகிச்சை இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஆனால் நோய்க்கான காரணங்கிறது ஒன்று தான், நோய்க்கான காரணம் ஒன்று, நோய்கள் பல, ஆனால் சிகிச்சைங்கிறது ஒன்று. ஏன்னா இயற்கை எப்போது எளிமையாக தான் கொடுக்கும். ஆமாம், என்ன நோய் கேட்டலாம், அதாவது ஐயன் உங்களுக்கு சர்க்கரை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தாங்க. என்ன அப்படின்னா உடலுக்கு இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுங்க, உடலை பட்டினி போடுங்க, உடலுக்கு என்ன சொல்கிறது பட்டினி போடுங்கன்னா ஃபாஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, இதை செய்யுங்க சரியாக போகும். அதுவும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றுங்க, குடும்பமானவர எளிமையான உணவுகளை அதிகமாக எடுத்துவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க இல்லைங்க. அதாவது இது முடியாதவங்க அது இது முடியாத, அதாவது இந்த பழம் சரியற்ற உணவுகள், பழம் காய்கறி கீரைகள் முடியாதவங்க நீங்கள் சமைச்ச உணவுகளாவே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிக்கலாம், அதை குறைச்சாலே அளவை குறைச்சாலே வந்து உடல் அற்புதமாக இயங்குது. ஆமாம்,
அளவை குறைச்சிக்கோங்க அப்படின்னு. எப்படின்னா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க, ஒரு காலையில் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றாங்கனாக்கா ரெண்டு இட்லி அப்படின்னு கேட்பாங்க, இப்போ நேர்கள் கேட்கவும் அப்படி தான் கேட்பாங்க, ஐயா இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எடுத்துக்கலாமா இல்லை உணவு நேரத்தை தள்ளி போடுறதா சிறந்த முறை? அதுதான், ஏன்னா உணவு குறைக்கிறத வந்து இவங்க நேர்கள் இப்படி எடுத்துப்பாங்க, ஐயா உணவுகளை குறைக்கிறதா இருந்தால் இப்போ நாலு இட்லி நான் காலையில் சாப்பிட்றேன் ரெண்டு இட்லி சாப்பிட்றதா, மதியம் நாலு சப்பாத்தி சாப்பிட்றேன் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றதா, நைட்டில் ஒரு நாலு தோசை சாப்பிட்றேன் ரெண்டு தோசை சாப்பிட்றதா அப்படின்னு அந்த உணவு குறைப்பு எடுத்துப்பாங்க. நீங்கள் அதுவும் வேலை செய்யும், ஆனால் அதை விட ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறது நேரத்தை தள்ளி போறது. எனக்கா நம்ம ஆசையை அடக்கி ஒரு ரெண்டு ஒன்றுன்னு சாப்பிட முடியாது. பிடிச்ச உணவை அதிகமான அளவு சாப்பிட்டாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், மனசும் சந்தோஷமாயிடுச்சு இதை சாப்பிட்டு. அதே போல் மீதி நேரத்தை முழுமையாக உடல் சுத்தத்துக்கு நம்ம கொடுத்த மாதிரி ஆச்சு. ஓகே, ஐயா என்ன சொல்கிறேங்கண்ணா, இப்போ ஏழு மணிக்கு நீங்கள் டிஃபன் சாப்பிட்றீங்கன்னா பத்து மணிக்கு சாப்பிடுங்க, லஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாலு மணிக்கு சாப்பிடுங்க, டின்னர் ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு அது மாதிரி சாப்பிடுங்க. அதாவது எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா எட்டு மணி நேரத்துக்குள்ளே நம்மளுடைய உணவு பழக்கம் இறுதி இருக்கணும். சிம்பிள், அவ்வளோதான். இப்போது உதாரணத்துக்கு பன்னிரெண்டு மணிக்கு முதல் உணவு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க மதியம் அப்படின்னா இரவு எட்டு மணிக்குள்ளே உணவு சாப்பிட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான், இதை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எத்தனை முறை வேணாலும் சாப்பிடலாமா? அதாவது பசி அறிஞ்சு இருந்தால் சாப்பிடலான்னு சொல்கிறேன். பசி அறிஞ்சு ரெண்டு வேளை சாப்பிட்றது சிறப்பு. ஓகே, இந்த எட்டு மணி நேரம் நம்ம சாப்பிட்டோம்னா இடையில நம்ம உடலை நம்ம பட்டி போடுற நேரம் வந்து அதிகமாயிரும் இல்லையா? ஆமாம், அதிகமாயிரும். அப்போ உடலுக்கு இருக்கிற கழிவு இன்னும் சூப்பராக வெளியேறாங்க. பதினாறு மணி நேரம் நீங்கள் பட்டி போடுற மாதிரி வருது, ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? பதினாறு மணி நேரத்தில் பாருங்க, உடலில் வந்து நம்ம அசுத்தப்படுத்துறது எட்டு மணி நேரம் உணவு சாப்பிட்டு. ஆமாம், ஆனால் சுத்தப்படுத்துறது பதினாறு பதினாறு மணி நேரம் இருக்கு. ஆமாம், அப்போ அப்போ தான் இந்த உடல் ஒரு தடையற்ற உடலாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த நோய் மட்டும் இல்லை எல்லா நோயும் குணமாகும்னு சொல்லுவாருங்க? எல்லா நோய்களுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு வேளை கட் பண்ணாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த நிலை பயிற்சிகள்லாம் பண்ணி 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 உடம்ப சுத்தப்படுத்துறது மூலமாக நம்ம முழுமையான ஆரோக்கியத்தை நம்ம பெற முடியும். ரொம்ப அருமையான விஷயம் சொன்னீங்க. நேரில் பார்த்தோம்னா இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கு முழுமையான தீர்வு ஐயா சொன்ன விஷயங்களை சரியாக கடைப்பிடிச்சோம்னா அதுலேருந்து 100% சுத்தமாக வெளியே வர முடியும். அதுக்கான எல்லா ஆதாரமும் ஐயோடைய சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்காரு. கீழே போகிற நம்பருக்கு ஐயாவுக்கு முன்னே சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன், ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபோன் பண்ணாக்கா ஐயா உள்ள எல்லாருக்கும் பதில் கொடுக்க முடியுறதில்ல. அதே மாதிரி கீழே போகிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுறாதீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க கேட்கறது ரொம்ப நேரம் ஆகிடுது. அதனால் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த பதிவு உங்ககிட்ட சொல்கிறேங்க. ஐயா கிட்ட ஆலோசனை நீங்கள் கேட்கணும் அப்படின்னாலையும் கீழே போகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஐயாவுடைய கிளாஸ் எங்கெங்கே நடக்குது, மாதம் எந்த மாதம் எந்த இடத்துல நடக்குது, அதில் எத்தனை பேர் முன்பதிவு செய்யலாம் அப்படின்ற எல்லா விவரத்தையும் ஐயாவுடைய சேனல்லையும் பதிவேற்ற செஞ்சுருக்காரு. நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய எல்லா முழு விவரத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் போயிட்டு சுந்தர் ஜேசி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஐயாவுடைய யூடியூப் சேனல் வரும். அதில் போனீங்கன்னாக்க இந்த லெவல் ஒன் லெவல் டூ அப்படின்ற பயிற்சி முழுவதும் கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி செய்யணும், என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் செஞ்சால் இன்னும் உடல்லேருந்து கழிவுகள் வெளியேறும், உடம்பு தனித்தனி குணமாக்கிக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவர் ஆதரத்தோடு பதிவு பண்ணியிருக்காரு. இதில் ஏகப்பட்ட பேர் குணமடைஞ்சிருக்காங்க, அதாவது சுகரில் இருக்கவங்க, அப்புறமா தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க, அப்புறமா பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்க, இப்படி நிறைய விஷயங்கள்லேருந்து குணமானவங்க ரிப்போர்ட்டும் எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதில் வீடியோவை போட்டிருக்காரு, நீங்கள் போய் பார்த்து பயனடைங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஆரோக்கியதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.